கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றுக்கு அமெரிக்க அதிபரும் தப்பவில்லை. பாதுகாப்பு மிகுந்த வெள்ளை மாளிகையில் வசிக்கும் அவருக்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் அதிபர் மாளிகையில் தனித்து இருக்கப் போவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது மனைவிக்கும் இந்த தொற்று இருப்பதாக அவர் கூறியிருந்தார். ட்ரம்ப் மனைவியும் முதல் பெண்மணியுமான மெலானியா ட்ரம்ப் தனது ட்விட்டர் பதிவில், அமெரிக்காவில் பலருக்கு இந்த ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நானும் எனது கணவரும் தனிமையில் இருக்க உள்ளோம். எங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் நலமுடன் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு உள்ளோம். எனவே எங்களது நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்துள்ளோம். நீங்களும் நலமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதில் இருந்து நாங்கள் விரைவில் மீண்டு வருவோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் ஹோப் ஹிக்ஸுக்கு வைரஸ் தொற்று உறுதியானது. இதையடுத்து அதிபரும் அவரது மனைவியும் பரிசோதனை செய்து கொண்டனர். அப்போது கோவிட் தொற்று இருப்பது உறுதியானது. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குணமடைய வேண்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார். அதில், எனது நண்பர் அமெரிக்க அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் குணமடைந்து நல்ல ஆரோக்கியம் பெற வாழ்த்துகிறேன் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.